ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு பீனூஸ் கார்னர். இன்றைக்கி நம்ம மேக்ரோனி சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்த்துடலாம். நம்ம இப்போ மக்ரோனி சிக்கன் பிரியாணி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு மக்ரோனியை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். நான் 3 கப் மக்ரோனி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட அளவு மக்ரோனியை வேக வச்சு எடுத்துக்கலாம். 1 கப் மக்ரோனிக்கு 3 கப் தண்ணீரை கொதிக்க வச்சுக்கோங்க. நல்ல தண்ணீர் கொதித்த உடனே தான் மக்ரோனியை போடணும். மக்ரோனியை போட்டுட்டு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு 2 ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்த உடனே மக்ரோனியை போட்டு அது நம்ம சோறு ரைஸ் வெந்தோன்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு மக்ரோனியை எடுத்து இப்படி அமுக்குனீங்கன்னா கல் மாதிரி இல்லாமல் சாஃப்டாக இருக்கணும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து வடிகட்டி மக்ரோனியை செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் எங்களுக்கு 3 கப் மக்ரோனியை வேக வச்சு நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 3 கப் மக்ரோனியில் இப்போ நான் வந்து மக்ரோனி சிக்கன் பிரியாணி நான் இப்போ செய்ய போகிறேன். நம்ம அடுப்பை பற்ற வச்சு தவா வச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு நெய் ஊற்றுவோம். 2 கரண்டி எண்ணெய் நெய் ஊற்றிருக்கேன். 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்குவோம். பத்தலைனா அப்புறம் நம்ம ஊற்றிக்கலாம். நெய் காஞ்சிருச்சு, அதில் 2 துண்டு பட்டை, 1 ஸ்டார், 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 பிரியாணி இலை எல்லாம் போட்டுட்டோம். இப்போ நம்ம வெங்காயம் போட்டுட்டோம். சின்ன வெங்காயமாக இருந்தால் 4, பெரிய வெங்காயமாக இருந்தால் 3 அறுத்துக்கங்க. இப்போ வெங்காயம் நல்லா சவக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு வெங்காயம். நம்ம அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு 1/3 ஸ்பூன் போடுறோம். 1 கிலோ சிக்கன் போடுறோம். அதனால இஞ்சி பூண்டு போட்டு நல்லா சாப்ப வைக்கிறோம். நம்ம பாருங்க சவந்துக்கிட்டு அந்த சத்தமெல்லாம் அடங்கணும். அடுத்தது 4 தக்காளி போடுறோம். தக்காளி நல்லா தொக்கு மாதிரி ஆகணும். அந்த தக்காளி கூட 4 பச்சை மிளகாயும் போட்டுடுறோம். அந்த பச்சை மிளகாய் கூட 1 கைப்பிடி புதினா போடுறோம். 1 கைப்பிடி கொத்தமல்லி கீரை போடுறோம். போட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம கிளறி விடுவோம். நல்லா தக்காளி நல்லா வெந்து நல்ல தொக்கு மாதிரி போகணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா தூளை போடலாம். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூளை போடுறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். 1 ஸ்பூன் தனியாத்தூள் போடுறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா போடுறேன். இதில் இந்த மசாலா தூள் எல்லாம் நல்லா வறுக்கட்டும். மசாலா எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 சின்ன கப்பு தயிர் ஊற்றுறேன். எல்லாம் செட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை போடணும். முதல்ல கொஞ்சம் உப்பு போட்டேன், இப்போ பத்தாது, ஏன்னா சிக்கன் போட போகிறேன். அதனால இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம சிக்கனை போடலாம்.
சிக்கனை மஞ்சள் பொடி உப்பு எல்லாம் போட்டு நல்லா சுத்தமாக கழுவி வச்சுட்டேன். இப்போ நம்ம அந்த சிக்கனை இதில் போடணும். இப்போ சிக்கனை இந்த மசாலாவில் போட்டோம். இப்போ உடனே நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த மசாலாவில் ஒரு 5 நிமிஷம் இந்த சிக்கன்லாம் வதங்கட்டும். ஏன்னா சிக்கன் தண்ணி விடும் வேகும்போது. அதனால் நம்ம பார்த்துக்கிட்டு தான் தண்ணி ஊற்றணும். ஏன்னா மக்ரோனியும் வெந்திருக்கு. அதனால் இதில் ரொம்ப தண்ணி ஊற்றினோம்னா அப்புறம் மக்ரோனி கொல கொலன்னு போயிடும். அதனால் பார்த்துக்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றுவோம். கொஞ்சம் 5 நிமிஷம் வந்து சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியாகட்டும். இப்போ இதில் பாதி எலுமிச்சம்பழம் புளிஞ்சு ஊற்றுறோம். பாதி போதும், ஏன்னா தயிரில் புளிப்பு இருக்குது, தக்காளி புளிப்பு இருக்குது. அதனால் பாதி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம சிக்கன் நல்லா வெந்துருச்சு. தண்ணியே ஊற்றலை பாருங்கள். அந்த கிரேவிலையே சிக்கன் வந்து நல்ல கிரேவி நல்லா சுண்டி இருக்கு. இப்போ நம்ம வேக வச்ச மக்ரோனியை இதில் போடுவோம். உப்பும் சரியாக இருக்குது, இனிமேல் உப்பும் போட வேணாம், எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வேக வச்ச மக்ரோனியை நான் மேலே, இதே தான் ரைஸுக்கும் அரிசியை நல்லா வடித்து மேலே போடணும். அப்படியே பரவலாக போடுங்க, அப்படியே தம்மில் போட்டுருவோம். இப்போ மக்ரோனி வெந்த மக்ரோனியை போட்டேன். கீழே சிக்கன் இருக்குது. இப்போ நம்ம அப்படியே கிளறுவோம். இப்போ மக்ரோனி பிரியாணி சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இறக்கி மேலே கொத்தமல்லியை தூவி நம்ம பரிமாற வேண்டியதுதான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தி நியூஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.